நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் நல்லடகில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புயல் பாதிப்பு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் அணுகிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். பார்த்திபன், நாகை மாவட்டம் நல்லடகில் முதலமைச்சர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார். காலையில் நாகையிலும் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திலும் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மயிலாடுதுறை அருகே உள்ள நல்லடை பகுதியில் விளைநிலங்களில் மூழ்கியுள்ள பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் அந்த குறைகளை கேட்டு வருகிறார். பாதிப்புகள் தன்மை மற்றும் அதனை பயன் மீண்டும் இந்த பயிர்களை எப்படி மீண்டும் உயிர்ப்பிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் விவசாயிகள் வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இப்ப மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனம் பகுதியில் சன்னிதானத்தை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அதனைத் தொடர்ந்து சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளார். பார்த்திபன், முதலமைச்சர் நேரடியாக விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறியும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக என்ன இருக்கிறது பார்த்திபன்? குறிப்பாக விவசாயிகள் தங்களோட நிலங்களுக்கான நிவாரணம் ஹலோ, நீங்க தொடர்ந்து இருக்கீங்க பார்த்திபன், சொல்லுங்க. நேரடியாக முதலமைச்சரிடம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கையாக விளைநிலங்களில் தேங்கி இருக்கக்கூடிய நீர்களை அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வந்து விவசாய அந்த பயிர்கள் மூழ்கி இருக்கின்ற பயிர்கள் மறுபடியும் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான இடுபொருட்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் நிவாரணங்கள் வழங்க வேண்டும், இந்த பாதிப்புகளுக்கு முழு அளவிலான நிவாரணம் வழங்க வேண்டியதுதான் கோரிக்கை. அனைத்து பகுதிகளிலுமே விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.